மோடிக்கு ஓட்டு போடுங்க. இஸ்லாமிய தெருவுக்குள் நுழைந்த பாஜகவினர், இந்த திராவிட கும்பல், இந்த கடவுள் மறுப்பு கும்பல் விரட்டி அடிப்போம் என்று ஒன்று திரண்ட பகுதி மக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட வேலூர் இப்ராஹிம் குடியாத்தத்தில் திடீர் பரபரப்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. இதனையடுத்து ஆளும் பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் வலுவான கூட்டணியை கட்டமைக்கும் இந்தியாவின் முக்கிய எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. அதேபோல் மீண்டும் ஆட்சியை பிடித்து ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் மும்பரத்தில் பாஜகவினரும் தீவிரமாக களத்தில் இறங்கி பணியாற்ற தொடங்கிவிட்டனர். தேசிய அளவில் பாஜகவிற்கு பெரும் குடைச்சலை கொடுத்து வரும் கட்சியாக திமுக பார்க்கப்படுகிறது. அதனாலேயே திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி வீட்டில் அடுத்தடுத்து ரெய்டுகள் பாய்ந்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜகவினர் தமிழகம் முழுவதும் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி பாஜகவுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் பாஜகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய பாஜக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியான தரணம்பேட்டை, சித்தூர் கேட் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று வேலூர் இப்ராஹிம் தலைமையிலான பாஜகவினர் முக்கிய வீதிகளில் பிரசாரம் செய்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் இந்த பகுதிக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அங்கு செல்வது பாதுகாப்பானதாக இல்லை எனவும் தெரிவித்தனர். ஆனால் வேலூர் இப்ராஹிம் தரப்பினர் போலீசாரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என சொல்லப்படுகிறது. இதனிடையே தரணம்பேட்டை பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள பகுதியில் வேலூர் இப்ராஹிம் வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அங்கிருந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துரோகியே வெளியே போ என கோஷமிட்டனர். இதனால் செய்வது அறியாது திணறிய வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்ட பாஜகவினர் அவருடன் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அப்பகுதியே பரபரப்பானது. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த போலீசார் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் கட்சி நிர்வாகிகளை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுத்தனர். ஆனால் அவர்கள் அதையும் மீறி உள்ளே செல்ல முயற்சித்தனர். மேற்கொண்டு அங்கு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் குடியாத்தம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் ராமமூர்த்தி தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது வேலூர் இப்ராஹிமிடம் சென்ற போலீசார், சார் இன்று பிரச்சாரம் வேண்டாம், மக்கள் கொந்தளிப்போட இருக்காங்க என கோரிக்கை வைத்தனர். ஆனால் வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்ட பாஜகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு 10 பேர் நின்னு பிரச்சனை செய்யறாங்கன்னா நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, எங்களை தடுக்காதீங்க என கடுமையாக பேசினார். இதற்கிடையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினார். அப்போது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அப்பகுதி மக்கள் ஒன்றாக கூடி திரண்டு வரவே பதட்டம் அதிகரித்தது. இதை உணர்ந்த போலீசார் இப்ராஹிமின் கையை பிடித்து அழைத்து வந்தனர். சார் கிரவுடு கூடிருச்சு, இனிமே சேஃப் இல்ல, வாங்க என கூறி அவரின் வாகனத்திலேயே அவரை ஏற்றினர். இதனையடுத்து வேலூர் இப்ராஹிம் குடியாத்தம் நகர தலைவர் சாய் ஆனந்த், மாவட்ட செயலாளர் லோகேஷ் குமார் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினரை கைது செய்து கேவிக்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அதே சமயம் இன்னொரு பக்கம் அப்பகுதி மக்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சமாதானம் செய்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். யார் வேண்டுமானாலும் தெருவுக்குள் வந்து அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சி குறித்து பிரச்சாரம் செய்யலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, யாரும் இதை மறுக்க முடியாது, சட்டத்தில் இதற்கு இடமும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்ததால் நாங்கள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம், பிறகு ஏன் கூட்டம் கூடுகிறீங்க, கலைந்து போங்க என போலீசார் கூறவே அப்பகுதி மக்கள் சமாதானம் அடைந்து அங்கிருந்து புறப்பட்டனர். இதுல வந்து சேர்ந்து எல்லாத்துக்கும் இது உண்டு, உரிமை உண்டு, தெரியுதா சார்? உரிமை உண்டுன்னா ஒரு மீட்டிங் போட்டு கேக்கணும் சார். மீட்டிங் போட்டு கேக்கணும். பிரச்சாரம் பிட்டு நோட்டீஸ் கொடுத்து பண்ணலாம், நீ கூட பண்ணலாம். அனுப்பிட்டோமா அனுப்பிட்டு
பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என பதட்டம் உருவான நிலையில் போலீசார் தலையிட்டு இரு தரப்பையும் கண்டித்து அனுப்பியதால் அப்பகுதியில் மீண்டும் அமைதி திரும்பியது. இதுல என்ன சார் இருக்கு? அதான் நம்பிக்கிறேன். என்ன பிரச்சனை சார்? இங்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 கால ஆட்சியின் சாதனைகளை விளக்கி சிறுபான்மை மக்களை சந்தித்து இன்று காலையிலிருந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு அளித்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கி பிரச்சாரம் செய்து வந்தோம். பல இடங்களில் இஸ்லாமிய மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் அதை விவரமாக கேட்டறிந்து தங்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களுக்கான உதவிகளை செய்யுமாறு அவர்களும் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அது சம்பந்தமாக நாங்களும் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு சுமூகமான சூழலில் எங்களுடைய பிரச்சாரம் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு நாங்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வு செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட அவர்கள் உங்களை தாக்கி விடுவார்கள், வன்முறை அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை காப்பாற்றி எங்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்து நாங்கள் திரும்பிய பொழுது கூட மீண்டும் அவர்களை எங்களை தாக்குவதற்கு 50 மேற்பட்ட அந்த வன்முறை கும்மல் அடிப்படைவாத சக்திகள் தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்த பொழுது காவல்துறையுடைய ஆய்வாளர் உட்பட பல பேர் அந்த வன்முறை கும்மலை நிறுத்தியதன் விளைவாக இன்றைக்கு மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. கனிமவள கொள்ளைக்கு தொடர்பானது அகற்றிடு, அகற்றிடு. பள்ளி கோவில் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றிடு. தமிழகத்தில் இந்த திராவிட ஆட்சி நடத்தி கொண்டிருந்த இவர்கள் திரும்ப திரும்ப தண்ணீர் அரசியல் செய்கிறார்கள். ஆனால் தண்ணீரை சேமிப்பதற்கு முயற்சி செய்யாத திமுக அரசு தண்ணி அடிப்பதற்கு இன்றைக்கு டாஸ்மாக்குகளை திறந்து வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சாராய கடை, யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். சொல்ல போனால் 12 டாஸ்மாக் கடையை, சாராய கடையை திறப்பதை காலையில 7 திறக்கலாமான்னு ஆலோசனை பண்ணக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழே எல்லா இடங்களிலும் மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்களுடைய ஊழலற்ற ஆட்சி மீண்டும் இந்த பாரதத்திற்கு தேவை. ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய திமுக கயவர்களையும் திராவிட கும்பல்களையும் திருமாவளவனையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களையும் அடியோடு ஒதுக்கி தள்ளி உண்மையான பாரதத்தை, ஊழலில்லா பாரதத்தை, டிஜிட்டல் பாரதத்தை, புதிய இந்தியாவை உருவாக்க இந்த தமிழகத்து மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை விரைவில் 2024 தேர்தல் நிரூபிக்கும். தமிழகம் தாமரைக்கு வாக்களிக்கும். தாமரை ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த திராவிட கும்பல், இந்த கடவுள் மறுப்பு கும்பல், ஊழல்வாதிகளுடைய கும்பலை விரட்டி அடிப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெயஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.